ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் கிங். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற சூப்பர் சிங்கர் சீசன் 9 பார்த்தீங்கன்னா பூஜா வெங்கட் அப்படிங்கிற போட்டியாளர் கலந்து கொண்டு இருக்காங்க. கண்டிப்பாக விஜய் டிவி ஃபேன்ஸுக்கும் டிஜே பிளாக் ஃபேன்ஸுக்கும் இவங்கள தெரிஞ்சிருக்க வாய்ப்புண்டுங்க. ஏன்னா இந்த சூப்பர் சிங்கரில் டிஜே பிளாக் இவங்கக்கிட்ட அவ்வளோ அட்ரஸிட்டிஸை பண்ணிகிட்ருப்பார். அந்த பூஜா வெங்கட் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். செப்டம்பர் 26, 1998 இவங்க பிறந்திருக்காங்க. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பாண்டிச்சேரியில் தானாமா. சின்ன வயசுலேருந்தே மியூசிக் மேலே அதிக இன்ட்ரெஸ்ட் இருந்ததால் அப்போருந்தே இவங்க மியூசிக் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னோட ஸ்கூலிங்கை முடிச்சுட்டு காலேஜில் டிகிரிக்காக பார்த்திங்கன்னா மியூசிக் சம்மந்தமான ஒரு படிப்பே எடுத்து படிக்கவும் செஞ்சாங்களாமா. குறிப்பாக பூஜா வெங்கட் அவங்க சின்ன வயசில் ரஜினிகாந்த் சார் கூட ஃபோட்டோ எடுத்திருக்காங்களாமா. அதை சமூக வலைத்தளங்களில் இப்போ பதிவிட்டிருந்தாங்க. சிவாஜி படத்தில் அவர் நடிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சக்ஸஸ் மீட்டுக்காக அவர் எங்கேயோ போகும்போது ஃபங்க்ஷனில் இவங்க பாடி அவர்கிட்ட ப்ரைஸும் வாங்கினதாகவும் சொல்லப்படுதுங்க. மேலும் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பர் சிங்கரில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே ஏஆர் ரகுமான் இசையிலே இவங்க ஒரு பாட்டில் பாடியிருக்காங்க. அதாங்க பொன்னியின் செல்வன் படத்தில் நம்ம எல்லோருக்கும் பிடிச்ச பொன்னி நதி பார்க்கணுமே சாங்கில் இவங்க முக்கியமான கோரஸ் சிங்கராக இருந்திருக்காங்களாமா. அதுக்கப்புறம் தான் சூப்பர் சிங்கரில் வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தெலுங்குலேயும் ஒரு பாட்டை இவங்க பாடியிருக்காங்க. இப்படி சினிமாவில் பாடி இப்போ பார்த்திங்கன்னா சூப்பர் சிங்கரில் வந்து பிரபலமும் ஆகியிருக்காங்க. குறிப்பாக டிஜே பிளாக் மூலிமா சமூக வலைத்தளங்களில் இவங்க ரொம்ப பிரபலமாயிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இவங்களை கிண்டல் பண்ணுற மாதிரியும் இவங்களை லவ் டார்ச்சர் கொடுக்குற மாதிரியும் பல விஷயத்த அவர் பண்ணி வர்றாரு. இதனால் இவங்களுக்கு இப்போ அதிகளவே ரசிகர்களும் சேர்ந்துட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள், பூஜா வெங்கட் அவங்க இந்த சூப்பர் சிங்கரில் எப்படி பாடி வராங்க? இதில் வேறு யார் ஜெயிச்சா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக பதிவு செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்மளோட தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி சினிமா சீரியல் அப்டேட்ஸை பற்றி மகிழுங்க.